श्रीमान् वेङ्कटनाथार्य कविता श्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे समिधत्तां पदाहुति यस्य वाग्भृतिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं शयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः श्रीकण्ठे शान्तिमङ्गलसूत्रताम् लोके वनस्पतिबृहस्पतितारतम्यं यस्याप्रसादपरिणाममुदाहरन्ति सा भारती भगवती यदि यदापि तां देवदेव महिषीं श्रियमाश्रयामः अर्वन् तां देवदेव महिषीं श्रियम् आश्रयामः என்று புரட்டியின் இடத்திலே அடைக்கலம் போகின்ற லோகே வனஸ்பதி பிருஹஸ்பதி தாரதம்யம் யஸ்யாப்ரசாத பரிணாமமுதாஹரந்தி தா பாரதி பகவதி யதி யதாதி தாம் தேவ தேவ மகிஷீம் பிரியமாஸ்ரயாமஹ தாம் தேவ தேவ மகிஷீம் பிரியமாஸ்ரயாமஹ என்று பெரிய பிராட்டியாருடன் அடைக்கலம் புகுகின்றார் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால. இதற்கு முன்பு ஆழ்வான் சாதித்த தேவித்வம் மகிமாவதி நகரினா நாபித்வயா ஜ்ஞாயதே யத்யப்பேவ மகாபி நைவ இவயோகம் சர்வஜதா ஈயத்தேன்னு அந்த பிராட்டியினுடைய மகிமையை பெருமாளும் அறிந்தவராக இல்லை, அதே மாதிரி தாயாருக்கும் தெரியாது, ரெண்டு பேருக்கும் தெரியாது. இதனால சர்வஜ்ஞத்துவம் எந்த விதத்தினாலையும் குறைஞ்சு போடாது உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி சொன்னார். அதனை அனுபவிக்கிறது சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். எத்தியாஸ்தே மகிமானம் ஆத்மனேவ தொல்ல போபி பிரபு நாளும் மாத்தும் இயத்தையா நிரவதி நித்யானுகூலம் ஸ்வதகான்ற அந்த பிராட்டியினுடைய மகிமைய பெருமாளாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றத ஏற்கனவே ஆளவந்தா சாதித்த அந்த சாதித்த விஷயத்தை தான் கொஞ்சம் மாற்றி சொல்லி சொல்ற. மகிமானம் ஆத்மனைவ தொல்லபோபி பிரபு நாளம் மாத்தும் இயற்கையா என்பதாக இயற்கையா மாத்தும் நாளம் இவ்வளவுதான் பிராட்டியினுடைய பெருமை என்பதை பெருமாளாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, அளக்க முடியாது. எப்படி அவருடைய பெருமையை அவராலேயே தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்துருக்கோ அதே மாதிரி மகாலட்சுமியினுடைய பெருமையையும் அவரால் இவ்வளவுன்னு சொல்ல முடியாதுன்னு. இல்லாத வஸ்துவை இல்லாததான் பார்க்கறது தான் அதுதான் உண்மை. அதாவது எந்தெந்த வஸ்து எப்படி எப்படி இருக்கோ இருக்கிற பிரகாரம் தான் அந்த வஸ்துவை நாம பார்க்கணும். இல்லாத வஸ்துவை நாம இருக்கு வேற மாதிரியா பார்க்க முடியாது. இருக்கிற வஸ்துவும் எப்படி இருக்கோ அப்படிதான் பார்க்க முடியும். ஒரு மரம் இருந்துன்னாக்கா நாம் பார்த்த மரத்துல வேர் மேல இருந்தது, கீழே சாக்கை இருந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது. வேதம் சொல்லும் ஊர்த மூலமாக்கம் லட்சங்கோ வேத சம்பிரதி என்று வேதம் சொல்றது, அது வேற விஷயம். ஆனா லோக திருஷ்டியில நம்ம லோகத்துல பாக்குறதுல வரைச்சே நாம எப்படி இருக்கோ அப்படிதான் பார்க்க முடியும். அந்த மாதிரி வரைச்சே பிராட்டியினுடைய மகிமை பெருமாளாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, தாயாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட மகிமை பிராட்டிக்கு இருக்குன்னு சொல்லி சொன்ன. அந்த பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணச்சு எல்லாரும் கேக்குறாளா பொண்ணு? அந்த முதல்லயே இந்த சீஸ்தவம் ஆரம்பிக்கச்சு ஆழ்வான் பிரார்த்தனை பண்ணேன். உன நான் ஸ்தோத்திரம் பண்ணோம்னு ஆசையா இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சு உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான வாக்கையும் நீ தான் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ண.
யுக்தாம் பாவய பாரதீம் பிரகுணய பிரேம பிரதானாம் தியம் என்பதாக. அந்த பாரதின்றது வாக்கு சோதனம் பண்றதுக்கு என்னென்ன சப்தங்கள்லாம் பிரயோகம் பண்ணமோ அந்த சப்தங்கள்லாம் பிரயோகம் பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியத்தை எனக்கு கொடுக்கணும்னு கேக்குற. அப்ப எல்லாரும் கேட்கறதா, வாக்தேவத சரஸ்வதி, சரஸ்வதியை கேட்க வேண்டியது போக தாயார போய் கேட்கிறாரு, மகாலட்சுமியை போய் கேட்கிறாரு. மகாலட்சுமியை கேட்டாக்க ஐஸ்வர்யம் வேணும்னாக்க மகாலட்சுமிய கேட்கலாம். அதை விட்டுட்டு சரஸ்வதியை கேட்கிற வேண்டிய ஒரு விஷயத்த போய் மகாலட்சுமிய கேட்டாக்க எங்கேருந்து கிடைக்கும் என்று ஒரு எண்ணம் வருதா லோகத்துல சில பேருக்கு. அதை பத்தி இவர் பொருட்படுத்தாத மேல சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு வர்றார், சோத்திரமும் பண்ணிட்டு வர்றார். யாருக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கோ அவாழ் விஷயத்துல பதில் சொல்ற இந்த ஸ்லோகத்தினால. லோகே வனஸ்பதி பிருஹஸ்பதி தாரதமியம் யஸ்யா பிரசாத பரிணாம உதாகரந்தி. லோகத்துல ஒருத்தன் இருந்திருக்கான், அவன் நல்ல அறிவாளியாக இருந்திருக்கான். இன்னொருத்தன் சாமான்யமா இருந்துருக்கான், ஒன்னும் அவனுடைய புத்தியே அல்பமான விஷயத்துல கூட வேலை செய்யாத ஒரு மக்கட்டையா இருந்துருக்கான். இவர் ரெண்டு பேரை பத்தி சொல்லச்சே என்ன சொல்லுவான், நல்ல அறிவாளியாக இருக்கிறவனை பார்த்தோம்னாக்க அவன் பிருஹஸ்பதி, அவன் பெரிய பிருஹஸ்பதி பா அப்படின்னு. இந்த பிருஹஸ்பதின்ற சப்தம் இருக்க பல அர்த்தங்கள்ல பிரயோகம் பண்ணப்படுகிறது. பிருகஸ்பதின்றவர் தேவகுரு, தேவகுருவா இருக்கிறதுனால அவருடைய புத்தி சூக்ஷ்மம் ரொம்ப ரொம்ப அதிகம் என்பதனால யாரெல்லாம் சூக்ஷ்மமான புத்தியோட இருக்கிறவாளா இருந்திருக்காளோ அவள் எல்லாம் பிருகஸ்பதினு சொல்லி சொல்லுவா. பிருகஸ்பதி தேவகுருவா இருக்கிறபடினால யார் நம்மளுடைய கிரகங்கள்ல வீடுகள்ல வந்து நமக்கு கல்யாணம் முதலியவைகளை பண்ணி வைக்கிறாளோ அவளையும் பிருஹஸ்பதின்னு சொல்லி சொல்லுவார். இந்த மாதிரி பல அர்த்தங்கள்ல பிருஹஸ்பதின்ற சப்தம் பண்ணப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல சொல்லப்படுவது என்னன்னாக்க, உலகத்துல நல்ல புத்திமானா ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனை பிருஹஸ்பதி என்று சொல்லுகின்றன. அதே சமயத்துல புத்தி கூர்மை இல்ல, புத்தி கூர்மை இல்லாட்டா கூட பரவாயில்ல, சாமான்யமா இருந்தாலும் இல்ல, அப்படியும் இல்லாமல் ஒரு மழுங்கின புத்தியோட இருந்திருக்கான். ஒண்ணுமே தெரியல, ஒண்ணு புரிஞ்சுக்கவே தெரியாத ஒரு முட்டாளா ஒருத்தன் இருந்திருக்கான். அவனை பார்த்து என்ன சொல்லுவான்னா, மரம் மாதிரி நிக்கிற என்ன சொல்லி சொல்லுவான். இப்போ ஒருத்தனை பார்த்து மரம் மாதிரி இருக்குன்னு சொல்றதோ அல்லது நீ பிருஹஸ்பதி மாதிரி இருந்துருக்கேன்னு சொல்றதோ, இது ரெண்டுமே அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஞான விசேஷத்தை பொறுத்துதான் சொல்லப்படுகிறது. ஆகையால லோகத்துல சொல்லச்சே ஒரு பழமொழி ஒண்ணு சொல்றது, அவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். லோகத்துல பார்த்தோமான இந்த காட்டுல வந்து எத்தனையோ மரங்கள்லாம் அதெல்லாம் பட்டு போச்சுன்னாக்க அப்படியே நின்றுருக்கு, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி சபையின் நடுவுல ஒரு ஓலை கொடுத்தாள்னாக்க, ஒரு கடிதம் கொடுத்தாள்னாக்க அதை படிக்க தெரியணும். அது என்ன சமயத்துல எப்படி சொல்றது, குறிப்பறிந்துன்னு சொல்லி சொல்றது. இது படிக்கிறதுன்றது மாத்திரம் இல்ல, அந்தந்த இடத்துக்கு ஏற்ப நடந்து கொள்ள தெரியணும்னா. இங்கித ஜாஸ்து கோசலாகன்ற கோசல தேசத்துல இருக்கிறவாள்லாம் இங்கித ஜானம், நல்ல இங்கிட்டம் தெரிஞ்சவாள்னு சொல்லி சொல்லப்படுகிறவர்.
विशेष अर्धोक्त्या कुरुपांचाल पांचाल देश अर्धोक्ति वाय तरकूड इव मनस मनसमुड़वल देश दाक्षिणात्यूर्णोक्तिनाकूट दाक्षिणात्यवा वनस्पति लोके वनस्पति बृहस्पति तारतम्यम जडमाग इरुकरदो अल्लदु ओरु बृहस्पति पोल महाविद्वानाग इरुकरदो इंद ओरु एत्रताळ्वुन्रदु इरुक्क यद्याप्रसाद परिणामं उदाहरन्ति यद्याप्रसाद परिणामं उदाहरन्ति सरस्वती देवी कटाक्ष अंद सरस्वती देवी कटाक्ष वासिया यारिक्कु सरस्वती देवी कटाक्ष संपूर्ण ृहस्पति यार मेल सरस्वती कटाक्ष विो वनस्पति मर मे लोक श्रीकुमरत्नकोश भट्टर यार मेल प्राटी कटाक्ष कटाक्ष ब्रह्मावो शिवनो इंद्रनो यार मेल प्राटी कटाक्ष महालक्ष्मी कटाक्ष परब्रह्म श्रीमन नारायण सृष्टि प्रलय कर्तव्य इलाद गुण यार कड़ियाम कारण पेरमा परब्रह्म कारण तायार कटाक्ष लोकवाणक महालक्ष्मी कटाक्ष सरस्वती देवी कटाक्ष नाग्धरों नवन महाज्ञाता अभी सरस्वती देवी कटाक्ष मरमारी ना सा भारती भगवती यदीय दासी यद्याप्रसाद परिणामं उदाहरन्ति भगवती सा भारती भगवती भगवती कुंडार यार सा सरस्वती अंद सरस्वती कुंडार भारती भारती सरस्वती की पेर अंद सरस्वती आनवल यदीय दासी महालक्ष्मी दासी प्राटिया नाम योजना पड़ी पा स्वामी आलवे विषय ब्रह्मेशादि सुरव्रजः सदयितः त्वद्दास दासीजनः ब्रह्मा इंद्रन शिवन मुदलिय मुप्पत्तु मुकोटि देवतगळुम் தாங்கள் மாத்திரமல்ல தங்களுடைய மனைவிமார்களோட
உனக்கு தாசமாக தாசர்களாகவும் தாசிகளாகவும் திகழ்கிறார்கள் என்று சத்துஸ்லோகியில ஆளவந்தார் சாதிக்கிறார். அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சுவாமி தெரியப்படுத்துற லோகே வனஸ்பதி பிருஹஸ்பதி தாரதமியம் யஸ்யா பிரசாத பரிணாமம் உதாகரந்தி சா பகவதி பாரதி. அந்த பூஜ்யாக இருந்திருக்கிற சரஸ்வதி தேவியானவள் எதிய தாசி உனக்கு அடிமையாக இருந்திருக்கா, இதுக்கு மேல வேற என்ன வேணும். தாம் தேவதேவ மகிஷியும் ஸ்ரீயம் ஆசிரியமாகா, அப்பேற்பட்ட தேவதேவ மகிஷியாக இருந்திருக்கிற உன்னை நான் வணங்குகிறேன், பெரியபிராட்டியாரை வணங்குகிறேன்னு சொல்லி சொல்ற. இப்ப முதல்ல இரண்டாவது ஸ்லோகத்துல யுக்தாம் பாவய பாரதியின் பிரகுணைய பிரேம பிரதானம் தியம்னு சொல்லி சொன்னேற, அதுக்கு கேள்வி கேட்டாலும் தாயத்தை கேட்டாள்னாக்கா அவ எங்கேருந்து இந்த ஞானத்தெல்லாம் கொடுப்பான் இந்த வாக்கெல்லாம் கொடுப்பான்னு கேட்டாலே அந்த கேட்டவாளுக்கு பதில் தான் இது. சுவாமி தேசிகன் ஐக்ரீவ ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார். சாட்சிணியரம்யாசஸ்யமூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி வியாசாதயோபி வியபதேஷ்யவாச புரந்தி சர்வே தமசக்திலேசை. சாட்சிணியரம்யாசஸ்யமூர்த்தி கிரிசஸ்யமூர்த்தி சிவபெருமான், கிரிசன் சிவபெருமான், சிவபெருமானுடைய ஒரு மூர்த்தி விசேஷம் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தெற்கு முகமாக இருக்கிறதுனால அழகு வாய்ந்த முகத்தோடு இருக்கிறதுனால தாட்சிணியரம்யான ருத்ரனுடைய மூர்த்தி பேரு. ருத்ரனுடைய மூர்த்தி எப்பவுமே குரூரமாக தான் இருந்துருக்கும், ஆனால் அந்த இடத்துல தட்சிணாமூர்த்தியா இருக்கிற மூர்த்தி மாத்திரம் பிரசன்னமாக இருந்துருக்கும். அதனால அந்த தட்சிணாமூர்த்தி அவர் ஞானத்துக்கு கடவுளாக சொல்லப்படுகிறார். ஞானமிக்கது ஈஸ்வரா என்று சொல்லப்படுகிறது. தாட்சிண்ய தேவி சரோஜாசன தர்ம பத்னி, சரோஜாசன தர்ம பத்னி தேவி. சரோஜாசனம் பத்மாசனம் தாமரப்பூவில் அமர்ந்து இருக்கிறவர் பிரம்மா, அவருடைய தர்ம பத்னி, அவருடைய தர்ம பத்னியாக இருந்திருக்கிறவள் சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவிக்கு ஒரு விசேஷம் ஏற்பட்டிருக்கு. சரஸ்வதி தேவியை யார் உபாசனம் பண்றாலும் அவள்லாம் சிறந்த வாக்கியாக இருப்பான், நல்ல அறிவாளியாக இருப்பான்னு சொல்லி சொல்றது. அப்ப சொல்லத்தே தேவி சரோஜாசன தர்ம பத்னி வியாசாதயோபி வியபதேஷ்யவாச புரந்தி சர்வே தவ சக்தி லேசை. வியாசாதயோபி வியாசன் முதலியான மகான்களும் கூட பெரிய பெரிய ஞானாதிகராக சொல்லப்பட்டவர்களால் கூட தவ சக்தி லேசை புரந்தி, ஹயக்ரீவனுடைய சக்தியினுடைய ஒரு ஏகதேசம் ஒரு துளி உண்டு, அதனால அவளுக்கு இந்த பெயர்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்ற. அங்க லக்ஷ்மி ஹயக்ரீவனாக எழுந்தருள் இருக்க அவளுடைய கட்டாட்ச விசேஷத்தினாலதான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னா இத வியக்தமா சொல்ற. இந்த இடத்துல சொர்தாச தாசி ஜனகான்னு எல்லாரும் தாயாருக்கு எல்லா தேவதைகளும் தாசர்களாக இருக்கிற மாதிரி தேவதைகளுடைய மனைவிமார்கள் எல்லாரும் தர்மபக்திகள் எல்லாரும் தாயாருக்கு தாசிகளாக விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதே முறையில தான் பிரம்மாவனுடைய தர்ம பத்னியாக இருந்திருக்கிற சரஸ்வதி தேவியும் கூட பிராட்டியினுடைய கட்டாட்சம், அதாவது மகாலட்சுமியினுடைய கட்டாட்சத்தினாலதான் அவளுக்கு அந்த
ஒரு பிரசித்தி ஏற்படுறது, வாசுதேவி என்ற பிரசித்தி ஏற்படுறது. யஸ்யா பிரசாத பரிணாமம் உதாகரந்தி, இந்த அந்தரஹிதமாக உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை இவர்கள்லாம் புரிஞ்சுக்காதவா, அவாதான் சொல்லுவா சரஸ்வதி தேவியினுடைய கட்டாட்சத்தினாலதான் நமக்கு ஞானம் வரும்னு சொல்லி சொல்வோம். ஆனா அப்படி இல்லை, அந்த சரஸ்வதிக்கு எல்லாருக்கும் ஞானம் வரும்படியாக ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தியும் இந்த மகாலட்சுமி தான் கொடுத்திருக்காளாம். இத சொல்லச்சே தேவி சரோஜாசன தர்மபத்னின்னு சொல்லச்சே மானுஷாத பிரதிஷ்டாத்வம் அகம சாஸ்வதி சமாஹா. அதாவது வால்மீகி பகவான் ராமாயணம் அருளி செய்த அந்த ராமாயணம் அருளி செய்யச்சே அவரிடத்திலேருந்து அவர் வாக்கிலேருந்து ராமாயணம் தானா அப்படியே வந்தது. அவர் என்னைக்கோ வால்மீகியினுடைய காலம் வேற, பெருமாள் ராமாவதார காலம் வேற, என்னைக்கோ நடந்த விஷயங்கள் மொத்தத்தையும் அப்படியே பிரத்யக்ஷமா பார்த்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே சொல்லி சொல்ற. அதாவது ராமனோடையே அவர் எல்லா சமயத்திலையும் அயோத்தியில இல்லை, அதே மாதிரி அவர் லங்கையில நடந்த விஷயங்களோ கிருஷ்ணகிரியில இருந்து நடந்ததோ எதுவுமே அவருடைய சாமானாதிகரன் சொல்லுவா, ஒரே சமயத்துல ஒரே இடத்துல கூடவே இருக்கிறதுன்றது இல்லவே இல்லை. அப்படி இல்லாத இருக்கச்சே கூட அவர் மூலமாக இந்த ராமாயணம்ன்றது பிரவர்த்தனம் பண்ணணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ண அது பிரம்மா மூலமாக அதை தெரியப்படுத்துற. வேதவேத்தியே பரேகம்சி ஜாத்தே திசரசாத்மஜே வேத பிராச்சேத சாத்தி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு சொல்ற. பெருமாள் ராமனாக அவதரிக்கச்சு வேதத்தினாலேயே அறியக்கூடியவராக, வேதம் ஒன்றுனாலேயே அறியக்கூடியவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவர் ராமனாக அவதாரம் பண்ணச்சே வேதமானது வால்மீகியினுடைய வாக்கிலிருந்து ராமாயணமாக வந்ததுன்னு சொல்ற. இப்ப இங்கேயும் பார்க்கலாம், வேதம்ன்றது என்னது? பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவுக்கு அந்த வேதத்தை கொடுத்த. ஓ பிரம்மான் விததாதி பூர்வம் யோவை வேதாச்ச பிரயோதி தஸ்மைன்னு சொல்ற. முதல்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவினிடத்துல வேதத்தையும் கொடுக்கிறேன். வேதம் நித்தியம், என்னைக்குமே அழிவு இல்லாதது. ஆகையால அந்த வேத அழிவில்லாத வேதத்தை ஏற்கனவே எப்படி இருந்ததோ இருந்த பிரகாரம் வேதத்தை கொடுக்கிற. பிரம்மா நான்கு முகங்களாலையும் நான்கு வேதத்தையும் சொல்லின்றிருக்கார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த பிரம்மா வால்மீகி பகவானிடத்துல சொல்ற, நீ ராமாயணத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்ப வால்மீகியினிடத்திலேருந்து உண்டார ராமாயணம் இதுவும் வேதம். இதுக்கு காரணம் என்னன்னா, மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாகான்ற அந்த வார்த்தை இருந்துருக்க அந்த ஸ்லோகமே மச்சந்தா தேவன் என் இஷ்டத்தினாலதான் நான் வந்து உன் வாக்குல இருந்து இப்படி வரணும்னு சொல்லணும்னு நினைச்சேன்னால அது வந்திருக்குன்னு சொல்ற. இந்த இடத்துல மச்சந்தா தேவதையே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதினு சொல்லி அந்த சரஸ்வதிய சொல்லுக்கு பிரம்மாவுக்கு பத்னியாக இருப்பதனால பத்தியினுடைய இஷ்ட பிரகாரம் பத்னி நடந்து கொள்ள வேண்டும். அதன் பிரகாரம் பத்னி என்ன பண்றாங்கனாக்க, பிரம்மா யாருக்கெல்லாம் நல்ல வாக்கு வரணும்னு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவளுக்கெல்லாம் நல்ல வாக்கு கொடுக்கிறவளாக இருந்திருக்கா பத்னியாக இருந்திருக்கிற சரஸ்வதி.
அந்த பிரம்மா மாத்திரம் இல்ல, பிரம்மா தன்னாவுடைய பத்னியாக இருந்திருக்கிற சரஸ்வதி ரெண்டு பேருமே பரபிரம்ம பூதமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுக்கு தாச தாசிகளாக இருந்திருக்கார். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதனால எனக்கு வந்திருக்கிற ஒரு ஞானம், நான் பிரார்த்திச்சது பிராட்டியின் இடத்துல இருந்துதான் எனக்கு இந்த வாக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறது இருக்குது, அதுல ஒரு தப்பும் இல்லை. இடையில இருக்கிறவாளை பிரார்த்தனை பண்றதை காட்டிலும் சாட்சாத்தாக இருக்கிறவாளை பிரார்த்தனை பண்றதுல ஒரு தப்பும் இல்லை. நான் நேரையே சாட்சாத்தாக இருந்திருக்கிற தாயார பிரார்த்தனை பண்ண எனக்கு இந்த ஞானம் ஏற்படுறது, இந்த வாக்கு அவள் கொடுத்திருக்கா, அப்பேற்பட்ட தாயாரை தாம் தேவதேவ மகிஷியும் ஸ்ரீயம் ஆசிரயாமகா லோகத்துல நினைச்சிட்டு இருப்பான். தாயார் மகாலட்சுமி செல்வம் மாத்திரம்தான் கொடுப்பான்னு, எல்லா செல்வமும் கொடுக்கறான்றதுதான் அதுக்காக சொல்லி சொன்னேன். எதெல்லாம் செல்வம்னு சொல்லப்படுகின்றனோ அவ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அதுதான் ஏற்கனவே கீழே சொல்லிட்ட, அதுல கல்வி செல்வமும் ஒன்று. ஆகையால அந்த கல்வி செல்வத்தை கொடுக்கிறவளாக இருந்திருக்கிற சரஸ்வதியும் கூட மகாலட்சுமியினுடைய தாசியாக போயிட்ட அப்படின்னால, சாட்சாத்தாக இருந்திருக்கிற மகாலட்சுமியினிடத்துல அவளை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய வாக்கை நான் பிரார்த்தனை பண்ண, அதோட மாத்திரமில்ல இவளிடத்துல இருக்கக்கூடிய விசேஷம் தேவதேவ திவ்ய மகிஷி, தேவதேவனாக இருந்திருக்கிற பிரிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அவளுடைய திவ்ய மகிஷியாக திகழ்பவள் ஸ்ரீயம் ஆசிரயாமகான்னு. இதுல பிரம்மன் ருத்ரன் முதலிய தேவர்கள்லாம் இருக்கா மாதிரி தேவ பத்னிகளும் சரஸ்வதி தேவி மாத்திரம் இல்ல, எல்லாருமே அந்த மகாலட்சுமிக்கு கைங்கரியம் பண்றத பெருமையாக நினைக்கிறாளாம். இதுல ஸ்ரீரங்க நாயக்கியார் ஊசல் ஊஞ்சல் ஆட்டுறது, அதை பத்தி ஒரு பாசுரம் பண்ணிருக்க. அவர் சொல்ற ஒரு விஷயத்த, கலைமடந்தை வணங்கி ஒருவடம் தொட்டாட்ட, கற்புடைய வள்ளி ஒருவடம் தொட்டாட்ட, மலை மடந்தை பரிவில் ஒருவடம் தொட்டாட்ட, வானவர்கோன் மடந்தை ஒருவடம் தொட்டாட்ட, அலர் மடந்தை நிலமடந்தை உலகம் வாழ, அருண்மடந்தை பொருண்மடந்தை அழகார் நெற்றி, சிலை மடந்தை திருமடந்தை ஆடீர் ஊசல். தாயாரை பத்தி சொல்ற, நீ ஊசல ஊஞ்சல் ஆடணும்னு பிரார்த்தனை பண்ற, சிலை மடந்தை அழகார் நெற்றி, சிலை மடந்தை திருமடந்தை ஆடீர் ஊசல். திருமடைந்தது மகாலட்சுமி. ஹரிய சுவாமி திருப்பி ட்ரை பண்ணி நிமிஷம் மெர்ஜி பண்ணிடுறேன், இப்பதான் கட் ஆச்சு. ஒரே செகண்ட் தொடரலாம். ஊஞ்சல் ஆட்டத்தை பார்த்தோம்னாக்க நாலு இதுவும் சேர்ந்து, நாலு சங்கிலி இருக்கும், நாலு சங்கிலியிலையும் ஊஞ்சல் ஆட்டம். மகாலட்சுமி ஊஞ்சல்லாம் உட்கார்ந்து இருக்கா, இந்த ஊஞ்சலாம் ஆட்டுறலாம். கோவில்ல நம்ம பார்த்தோம்னா பெருமாளுக்கு ஊஞ்சல் சேவை நடக்கும், அந்த ஊஞ்சல் சேவை நடக்கிட்டு பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா ஊஞ்சல் நடக்கும், நடுவில் இருந்துட்டு நடுவுலையும் இந்த ஓரத்துலையும் இருந்துட்டு அந்தரங்கமா கைங்கரியம் பண்ணக்கூடிய அர்ச்சக சுவாமிகள், அங்க ஸ்ரீபாதம் அங்க இருக்கக்கூடிய கைங்கரியங்கள்லாம் ஸ்ரீகாரிய துரந்தராக இருந்துருக்கிறவா, அவ முள்ள முள்ள அந்த ஊஞ்சலை ஆட்டி விடுவா.
அந்த மாதிரி தாயார் ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்க மகாலட்சுமி அதுக்கு ஊஞ்சல்ல ஆட்டுறா. தலைமடந்தை வணங்கி ஒருவடம் தொட்டாட்ட சரஸ்வதி அங்கேருந்து வரலாம். சரஸ்வதி வந்து தாயாரை சேவிச்சுட்டு அதுல ஒரு வடம் அந்த நாலு சங்கிலியில ஒரு சங்கிலியை வச்சு மல்ல அப்படியே ஆட்டுறலாம். கற்புடைய வள்ளி ஒரு வடம் தொட்டாட்ட வள்ளி தெய்வானது சுப்பிரமணியனுடைய மனைவிமார்கள்ல ஒத்தி வள்ளி கற்புடைய வள்ளி அவளுக்கு விசேஷம் சுப்பிரமணியனையே நினைச்சுண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுண்டு அவன் ஒருத்த ஆகையால அவளுக்கு ஒரு விசேஷம். அந்த வள்ளி ஒரு பக்கம் இருந்துட்டு ஊஞ்சல ஆட்டுறானா. மலை மடந்தை பதிவில் ஒரு வடம் தொட்டாட்ட மலை மகளாக இருந்திருக்கிறவள் பர்வத ராஜாவனுடைய குமாரத்தி பார்வதி. அந்த பார்வதி தேவிக்கு மகாலட்சுமியினிடத்துல அவ்வளவு பிரீத்தியா. பதிவில் ஒரு வடம் தொட்டாட்ட அந்த மகாலட்சுமிய உட்காந்து வச்சு ஒரு சந்தோஷத்தோட இன்னொரு வடத்தை பிடிச்சிருந்தா அந்த ஊஞ்சல அப்படியே அசைக்கிறாளாம். வானவர்கோன் மடந்தை ஒரு வடம் தொட்டாட்ட வானவர்கோன் மடந்தை இந்திராணி. வானவர்கோன்றது இந்திரனை சொல்றது. இந்திரனுடைய மனைவியாக இருந்திருக்கிற இந்திராணி ஒரு பக்கம் சேர்ந்து ஆட்டுறாளாம். இப்படி எல்லாருமாக தாயார ஊஞ்சல்ல உட்காத்தி வச்சு ஆட்டுறான்னாக்க இதுல இருந்து தெரியறது பிரம்மேசாதி சுரவிரஜாக சதயிதா ஸ்வர்தாச தாசீகனாக தாசீகனகா என்பதாக. ஆகையால இவர்கள் எல்லாரும் பெருமையோட கொண்டாடுகின்ற அந்த தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாக இருந்திருக்கிற மகாலட்சுமியை நாம் எல்லோரும் சரணமாக அடைவோமாக என்று இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற. ஆழ்வானுடைய பிரார்த்தனைக்கு மேல வேற என்ன நம்ம பிரார்த்தனை பண்ணணும்? நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். அந்த தாயாருக்கு கைங்கரியம் பண்ணி அவளுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.